Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது sprouts மசாலா. பொதுவா sprouts அதிகமா salads ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நாங்க இதல மசாலா பண்ண போறோம். இது கண்டிப்பா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது சப்பாத்தி, பூரி, தோசை, புலாவ், ஜீரா ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் எதுவோட வேணாலும் தொட்டுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் சொல்றேன். யூஷுவலா வந்து பொண்ணுங்க தான் நிறைய டிஷஸ் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணுவாங்க. So for a change, இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் பண்ணுவாரு. அவருக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் நான் கொடுப்பேன். ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என் வைஃப் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ப்ரவுட்ஸ் மசாலா. இப்போ இது தேவையுள்ள பொருட்களை பார்க்கலாம். ஸ்ப்ரவுட்ஸ் 250 கிராம்ஸ். இது மாத் பீன்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்கும். இது வேக வச்சுருக்கோம். எண்ணெய் 1 கரண்டி, தக்காளி 3, வெங்காயம் 3, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சப்பொடி 1 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையுள்ள அளவு, காரப்பொடி 2 டேபிள்ஸ்பூன், கொஞ்சம் கொத்தமல்லி. முதல்ல கடாயில் 1/2 கரண்டி எண்ணெய் ஊற்றணும். சூடான அப்புறம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிட்டு முதல்ல போட போகிறது 3 வெங்காயம் கட் பண்ணுவோம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆற வரைக்கும் வதக்கணும். பச்சை வதக்கலாம் போகும். இப்போ இது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிட்டு. இப்போ அடுத்து நம்ம அதில் தக்காளி போட போகிறோம். நம்ம தக்காளி கட் பண்ணுது. இதுவும் நல்ல தக்காளி குக் ஆகி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். வேணும்னா அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ டொமேட்டோவும் நல்லா குக் ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ இதை அணைச்சிட்டு ஒரு 15-20 நிமிஷம் ஆற வச்சுட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைக்கணும். ஆற வச்ச வெங்காயம் தக்காளி நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம் மிக்சியில். அடுத்து திருப்பி கடாயை கேஸில் ஏற்றி 1/2 கரண்டி எண்ணெய் திருப்பி ஊற்றணும். படுத்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு ரெண்டு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு அது எண்ணெயில் கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் பச்சை வாசனை போடுற வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம அந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டை போட போகிறோம். இப்போ இந்த பேஸ்ட்டு நல்லா வதங்கியாச்சு. இப்போ அடுத்து 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் காரப்பொடி, 2 ஸ்பூன் உப்பு. இதையும் எல்லாத்தையும் நல்லா கலக்கணும்.
இப்போ இந்த ஸ்ப்ரவுட்ஸை நாங்கள் முன்னாடியே குக்கரில் உப்பு போட்டு 4-5 விசில் விட்டு வேக வச்சுருக்கோம். இது நல்லா குழையணும், நல்ல இந்த பாதம் இருக்கணும். இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், காரப்பொடி போட்டதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி 2-3 மினிட்ஸ் குக் பண்ண வச்சாச்சு. இப்போ இந்த நம்ப ஸ்ப்ரவுட்ஸை மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்ப்ரவுட்ஸ் போட்டுட்டு நல்லா கலக்குங்க. என்ன கன்சிஸ்டன்சி வேணுங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ் நல்லா தக்காளி வெங்காய பேஸ்டோட நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இப்போ வேணும்னா டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம், எவ்வளோ அளவு வேணுமோ. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஒரு குக் பாயில் ஆன அப்புறம் கரம் மசாலா போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா கொதி வருது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். நல்லா கொதி வந்தப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போடணும். கரம் மசாலாவை போட்டுட்டு ஜஸ்ட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வெறும் அந்த கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது அவ்வளோதான், கேஸ் அணைச்சிடலாம். இப்போ அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கட் பண்ண கொத்தமல்லி மேலாக தூவுறோம். ஸோ சுவையான ஸ்ப்ரவுட்ஸ் மசாலா ரெடி. ஸோ மசாலானா யூஸ்வலாக பன்னீர் மசாலா, சன்னா மசாலா, ஆலு மட்டர் இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். இது ஸ்ப்ரவுட்ஸ் மசாலா, ரொம்ப ஹெல்தி, பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த ஸ்ப்ரவுட்ஸ் மசாலாவோட ஜீரா ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறோம். ஸோ ஈட் ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹெல்தி. ஓகே, பாய் ஃப்ரம் அஸ். பாய் பாய்.